ஹலோ வணக்கம். நம்ம இன்னைக்கு முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடல் மட்டம் உயரக்கூடிய ஒரு நிலையில் பனிப்பாறைகள் வந்து உருகி அதனால கடல் மட்டம் வந்து அதிகமாக வந்து, அதாவது 2050 வந்து 3 அடியாகவும் 2100 கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேலே ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு இஸ்ரோவுடைய முக்கியமான அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அறிக்கையின்படியாக இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கைகளையும் அரசாங்கம் வந்து எடுக்காத பட்சத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஒரு கால் பங்கு அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து முக்கியமான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி நிலையில் நம்ம வந்து இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்க போகிறோம், நம்ம அதுக்காக நம்ம வந்து என்னென்ன வகையான திட்டங்கள் தீட்ட போகிறோம், அரசாங்கத்தோடு இணைந்து இந்த திட்டத்தை தீட்டினாதான் இந்த காரியங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஏன்னா இதுக்கு வந்து போராட்டம் வந்து தீர்வாகாது. இது வந்து அரசாங்கம் ஒரு திட்டத்தை தீட்டி அது அமல்படுத்தி அதுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முக்கியமாக கடல் சார்ந்து இருக்கக்கூடிய மீனவர்கள் தான் அதிகமாக இதில் பாதிப்படைகிறாங்க. அந்த மீனவர்களுக்கு நம்ம வந்து என்ன உதவி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது. அது போக நம்ம உயிரை எப்படி காப்பாற்ற போகிறோம், அதையும் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து என்ன காரணத்தினால இந்த மாதிரி ஒரு பேரழிவுகள் வந்து அடிக்கடி நமக்கு நிகழுது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக வந்து உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும் ஒரே கருத்தை தான் பதிவு பண்ணுறாங்க. அதை என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகம் வெப்பமயம் ஆகிட்டுருக்கு, அதை வந்து நம்ம வந்து வெப்பமயமாகிறத குறைக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவங்க பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கடல் தட்டுகள், அது வந்து பனிப்பாறைகள் அதிகமாக உருகிறதுனால அந்த கடல் தட்டுகளில் பல வகையான பாதிப்புகள் ஏற்பட்டு நீர்மட்டம் உயருது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படியே 2-3 காரணங்கள், முக்கியமான காரணங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த காரணங்கள் என்ன, இதனால் என்னென்ன பாதிப்புகள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கோம். அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இது சம்மந்தமாக ப்ரெஸ் மீட்டிங்கில் அவங்க எல்லோரும் சேர்ந்து ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காங்கங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அப்போதான் இந்த சப்ஜெக்டுடைய ஆழம் வந்து உங்களுக்கு என்னங்கிறது புரியும். அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அதில் ரிஸ்க் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம். இதுக்கு வந்து மீடியா, ஆல் மீடியா, இவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு அதில் ரிஸ்க் எடுத்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கடந்த 10 ஆண்டுகளாக தீவிர ஆராய்ச்சியும் சர்ச்சையும் நடக்குது. இந்த கடல் நீர் மட்டம் உயர்றதுனால கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்களும் குடியிருப்புகளும் அதே மாதிரி இந்த மின் நிலையம், ரயில்வே பாதை, ரோடு எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது தான் இப்போ ஒரு தீவிரமான ஆராய்ச்சி பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்திய பகுதியில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இந்த பாதிப்பு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு. 2012 வெளியிட்ட இஸ்ரோ ரிப்போர்ட்டின் படி கிட்டத்தட்ட 3200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளும் ரயில்வே பாதையும் ரோடும் ஃபேக்டரி எல்லாம் பாதிக்கும் வெளியிட்டிருக்காங்க. எஸ்டிமேஷன் ஆஃப் ஏரியாஸ் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரோன் டு சப்மர்ஜன்ஸ் இன் தமிழ்நாடு, அதாவது இந்த பேரழிவுனால தமிழகத்தில் உள்ள பகுதிகளும் கட்டமைப்புகளும் எதெல்லாம் மூழ்க போதோ அதோட கணக்குகள். முதலில் டவுன்ஸ் ஆர் சிட்டிஸ், அதாவது என்னென்ன நகரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரோன் ஃபார் சப்மர்ஜன்ஸ் இன் தமிழ்நாடு இன் ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது மூழ்கக்கூடிய பகுதிகள் சதுர கிலோமீட்டரில் எத்தனை டவுன் சிட்டினா 19.03 சதுர கிலோமீட்டர் டவுன் வந்து மூழ்க போகுது. அடுத்து ப்ரோன் ஃபார் டீக்ரடேஷன் இன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா, எது எதுலாம் அழிவுக்கு உள்ளாக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, 35.9 சதுர கிலோமீட்டர் டவுன் சிட்டிகள் தமிழ்நாட்டில் மட்டும் மூழ்க போகுது. அடுத்து எத்தனை வில்லேஜஸ், அதாவது எத்தனை கிராமங்கள் வந்து மூழ்க போகுது அப்படின்னா, 15.83 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்குள்ள கிராமங்கள் தமிழ்நாட்டில் மூழ்க போகுது. அதே இது எவ்வளோ வந்து அழிவுக்கு உள்ளாக்க போகுது அப்படின்னா, 37.92 சதுர கிலோமீட்டர் அளவுக்குள்ள பரப்பளவு கொண்ட கிராமங்கள் உள்ளே மூழ்க போகுது. எவ்வளோ ரயில்வேஸ் வந்து கிலோமீட்டரில் பார்த்தோன்னா, 85.66 கிலோமீட்டர் ரயில்வேஸ் வந்து, அதாவது ரயில் பாதைகள் வந்து
85.66 கிலோமீட்டர் ரயில் பாதைகள் வந்து கடலில் மூழ்க போகுது. இதனால் மூழ்க போகுது. எவ்வளோ வந்து அழிவுக்கு உள்ளாக்கப்பட போகுது அப்படின்னா 69.47 சதுர கிலோமீட்டர் அளவுக்குள்ள பரப்பளவு கொண்ட ரயில்வே பாதைகள் வந்து உள்ளே மூழ்க போகுது. ஸ்டேட் ஹைவேஸ் அதாவது வந்து மாநில நெடுஞ்சாலை வந்து எவ்வளோ வந்து உள்ளே மூழ்க போகுதுன்னா 281.54 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஏரியாக்கள் வந்து கடலில் மூழ்க போகுது. எது வந்து முழுசாக அழிய போகுது அப்படின்னா 381.82 சதுர கிலோமீட்டர் அளவுக்குள்ள மாநில நெடுஞ்சாலைகள் வந்து அழிய போகுது. எத்தனை ஆக்யூஃபயர் வந்து எவ்வளோ அளவு உள்ளே மூழ்க போகுதுன்னா, ஆக்யூஃபயர்னால் நீர்த்தேக்கங்கள், எவ்வளோ நீர்த்தேக்கங்கள் வந்து கடலில் மூழ்க போகுது அப்படின்னா 236.02 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நீர்த்தேக்கங்கள் மூழ்க போகுது. அதே இது எவ்வளோ அழிய போகுது அப்படின்னா 390.05 சதுர கிலோமீட்டர் அளவு கொண்ட ஏரியாக்கள் வந்து மூழ்க போகுது. கிராப் லேண்ட்னா விவசாய நிலங்கள் எவ்வளோ அழிய போகுது, அதாவது எவ்வளோ கடலில் மூழ்க போகுது அப்படின்னு பார்த்தா 254.24 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நிலங்கள் வந்து விவசாய நிலங்கள் வந்து கடல்னால் மூழ்க போகுது. எது இந்த இதனால் அழிய போகுது, எவ்வளோ அழிய போகுதுன்னா 243.41 சதுர கிலோமீட்டர் அளவு கொண்ட பரப்பளவு கொண்ட விவசாய நிலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் அழிய போகுது. உயர் அலை வீச்சினால் மூழ்க போகக்கூடிய இடங்களில் தான் ப்ரோன் ஃபார் சப்மர்ஜன்ஸ் அப்படின்னு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரோன் ஃபார் டீக்ரேடேஷன் அப்படின்னா எவ்வளோ வந்து இந்த இதுக்கு அப்புறம் அழிவுக்கு உள்ளாக்க போகுது அப்படிங்கிறது தான் ப்ரோன் ஃபார் டீக்ரேடேஷன் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் வந்து 2012 வந்து இஸ்ரோவால் வெளியிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டை ஒரு 6 முன்னாடி தான் எங்களால் இதை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன் வந்து இப்போ இதை ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணதுலேருந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் வந்து இந்த லோலைங் ஏரியாஸ்லேயும் ஒரு ஆபத்தான ஏரியாஸ்லேயும் கட்டமைப்புகள் வந்து ஜாஸ்தி வந்துட்டு தான் இருக்குது. எந்த ஒரு துறையுமே வந்து அவங்களுடைய இந்த திட்டமிடலில் வந்து இந்த ரிப்போர்ட்டை யூஸ் பண்ண மாதிரி, இல்லை இந்த ரிப்போர்ட்டை சொன்ன இந்த வார்னிங்ஸை யூஸ் பண்ண மாதிரி தெரியல. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூஜா குமார் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டுள்ள இடங்கள் வடசென்னை, அங்கே வந்து பவர் பிளான்ட் இருக்குது, காமராஜ் துறைமுகம் இருக்குது, கோலியாட் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதெல்லாம் கூட முழுகிறதா இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள், இப்போ ஐஎல்எஃப்எஸ் வந்து பவர் பிளான்ட் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க, நாகார்ஜுனா கட்டி இப்போ தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இது போல விஷயங்களும் தண்ணிக்குள்ளே போகிறதா இருக்குது. வரப்போகிற திட்டங்கள் இப்போ செய்யூரில் சொன்னாங்க, அதுவும் தண்ணிக்குள்ளே முழுகிற அபாயத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஒரு நான் ஒரு அரசாங்கன்றதுனால 5 தான் என்னோட அரசாங்கன்றதுக்காக 5 ஒரு பிளான் நான் போட முடியாது. இது மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த சூழல் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கான நீண்ட தொலைநோக்கு திட்டத்தோட ஒரு 50-100 இந்த ரிப்போர்ட்டை மையமாக வச்சு ஒரு திட்டங்களை வகுத்தாங்கன்னா என்னோட வரிப்பணம் இல்லை, எல்லா மக்களோட வரிப்பணம், யாரோட வரிப்பணமும் செலவாகாதுன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் குடங்குளம் அண்ட் கல்பாக்கம் ரெண்டுமே வந்து கடல் சப்மர்ஜன்ஸ் அண்ட் அந்த ஹை டைட் லெவல் ரெண்டுமே வந்து இருக்கு. ஆமா, ஒரு பகுதி முழுகும் அபாயத்தில் இருக்கு, பாதிக்கக்கூடிய இடங்கள்ல இருக்குன்றாங்க. 2016 வந்து ஐஐடி வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அதிகமாக வந்து சென்னையோட பேஸ் பண்ணி, சென்னை மாவட்ட பேஸ் பண்ணி பண்ணாங்க. அதில் ஒரு சிறிய விஷயமாக தமிழ்நாட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை சொன்னாமே தமிழக அரசுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்பு ரகசிய ஆவணமாக அதை வந்து மறைச்சிட்டாங்க. அதை வெளியில் தயவு செஞ்சு யார்கிட்டயும் லீக் அவுட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இது 10,00,000 பேரோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் பாதுகாப்பு ரகசியம் சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. அதை இமீடியட்டாக தமிழக அரசே முன் வந்து அதை வெளியிடணும். இந்த தாக்கத்தை மக்களுக்கு அவங்க சொல்லணும். அதே போல் இந்த இது போல அறிக்கையை மையமாக வச்சு திட்டங்களை வகுக்கணும். இதில் மீனவர்கள் வந்து நாங்கள் கரையோரமாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தயவு செஞ்சு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. சட்டத்தை சொல்லியிருக்க விஷயத்த நாங்கள் கேட்குறோம். நீண்ட கால குடியிருப்பு திட்டங்கள், எங்களோட நில பயன்பாடு, நாங்கள் எப்படிலாம் கரையை யூஸ் பண்ணுறோம் என்ற விஷயங்களை பதிவு பண்ணணும். அதை பதிவு பண்ணி தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் எங்களோட கோரிக்கை. ஆமாம், ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மீனவ ஐஐடி ரிப்போர்ட்டில் வந்து அவங்க காமனாக சொல்லியிருக்காங்க, 10,00,000 பேர் வந்து பாதிக்கப்படுறதாகவும், அதுக்கப்புறம்
இஸ்ரோவுடைய ஒரு அறிக்கையை வந்து இஸ்ரோ கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த நடவடிக்கையும் நான் ஆரம்பிக்கவே இல்லை. அதாவது 2011 இருந்து கொடுத்த அறிக்கைக்கு தமிழக அரசு வந்து 2015 இவங்க வந்து ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி அதை அப்படியே வச்சுருக்காங்களே வழியாக இன்னும் அதை வந்து வெளியிட்டு அதுக்கு உண்டான ஒரு திட்டங்கள் தீட்டலை. அதாவது நம்ம அண்டைய நாடான ஜப்பான்லலாம் வந்து 2011 அதை வந்து அறிக்கையை ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமல்படுத்திட்டாங்க. இன்றைக்கி கடல் சார்ந்த இடங்கள் எல்லாமே அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை வந்து அமைச்சிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகளிலையும் இந்த கடல் மட்டம் உயர்றதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு தீர்வு கண்டுட்டு வராங்க வரிசையாக. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த மட்டுக்கும் இதுக்கு இதுவரைக்கும் எந்த தீர்வும் இல்லை. அப்போ வந்து மக்கள் வந்து இந்த கடல் நீர் மட்டத்தினாலையும் சரி, பூகம்பத்தினாலையும் சரி, எரிகல்கள் விழுதுனாலையும் சரி, அப்புறம் வந்து கீழே வந்து சில ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு சுனாமி வர்றதுனாலையும் சரி, இந்த மாதிரி பாதிப்புகள் வந்தால் நம்மளை எப்படி நம்ம ஃபேஸ் எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சரி, மத்திய அரசாங்கம் சரி, எதுவுமே ஒரு தீர்வு வந்து காணப்படலை. அவங்க வந்து கோஸ்டல் டெவலப்மெண்ட்டு பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு வகையான ப்ராஜெக்ட் ஒர்க்கு பண்ணி அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து பாம்பேயில் அந்த கோஸ்டல் சப்ஜெக்டை வந்து அவங்க ப்ராஜெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க. 3200 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் சரௌண்டிங் வந்து பாதிக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3200 சதுர கிலோமீட்டர் சரௌண்டிங் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டோம்னா, இதில் எவ்வளோ மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. இப்போ அதில் ஒரு சின்ன கணக்கு சொல்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தோட மொத்த பரப்பளவு வந்து 3423 சதுர கிலோமீட்டர். அங்கு உள்ள வாழ்கிற மக்களோட எண்ணிக்கை 378104. சென்னையோட மொத்த பரப்பளவு வந்து 4.26 சதுர கிலோமீட்டர். அங்கே வாழ்கிற மக்களோட எண்ணிக்கை 46,46,232. அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து 4,393 சதுர கிலோமீட்டர். அங்கே வாழ்கிற மக்களோட எண்ணிக்கை 99,98,252. அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தோட மொத்த பரப்பளவு வந்து 2,715.83 சதுர கிலோமீட்டர். அங்கே வாழ்கிற மக்களோட எண்ணிக்கை வந்து 16,16,450. அடுத்து வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தோம்னா 4,89.57 சதுர கிலோமீட்டர். அங்கே வாழ்கிற மக்களோட எண்ணிக்கை 53,53,445. அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தோட மொத்த பரப்பளவு வந்து 4,621 சதுர கிலோமீட்டர். அங்கே வாழ்கிற மக்களோட எண்ணிக்கை 15,50,176. அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தோட மொத்த பரப்பளவு வந்து 3,677.233 சதுர கிலோமீட்டர். அங்கே வாழ்கிற மக்களோட எண்ணிக்கை 30,77,233. அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தோட மொத்த சதுர கிலோமீட்டர் வந்து 1,672. அதோட மொத்த பாப்புலேஷன் வந்து 1,18,70,374. இது போக பாண்டிச்சேரிங்கிற யூனியன் பிரதேசத்தோட பரப்பளவு வந்து 636.818 சதுர கிலோமீட்டர். அங்கே வாழ்கிற மக்களோட எண்ணிக்கை 7,54,520. சரி, இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, நாங்கள் வந்து ஒரு சின்ன ஆய்வில் என்ன இதனுடைய தீர்வு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் மட்டும் சென்னை வந்து அவங்க சொல்லியிருக்க கணக்குக்கு 3,200 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பாதிக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையோடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு? 426 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் நம்மளுடைய சென்னையுடைய அளவு. அப்போ டோட்டலாக அடி வாங்கிட்டு தான் அங்கே. இதே மாதிரி சென்னை இருக்காது. ஒரு 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 பின்னலாக நம்ம வந்து காமிச்சிருப்போம் எந்த இடங்கள்லாம் இருக்கும் எந்த இடங்கள்லாம் இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்சிமம் வந்து ஒரு கால் பங்கு தமிழகம் வந்து இப்போ 8 கோடியே தொட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 8 கோடியே தொடுறதுல அது வந்து முக்கியமான ஒரு கவலைக்குரிய இடம் என்னென்னா, மீனவ மக்களை முழுவதுமாக நம்ம இழந்துடுவோம்.
இதில் வந்து பெரிய வருத்தம் இருக்குது. இல்லை நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் 10 லட்சம் பேர் நம்ம சென்னையில் அழிவாங்க, பெருங்குண்ட பாதிப்பை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. அப்போ இதுக்கு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? எல்லோரும் சேர்ந்து தான் பண்ண முடியும். அரசாங்கம் மட்டும் செய்ய முடியாது, மீனவர்கள் நினைச்சா செய்யலாம், மக்கள் நினைச்சா செய்யலாம். இந்த திட்டத்தை ஒவ்வொரு துறையினரும் இணைஞ்சா தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியுமோ ஒழிய தனிப்பட்ட மனிதனால் இயலாத ஒரு திட்டம் அது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இணைஞ்சி இதில் வந்து செய்யணும். இதில் வந்து பெருங்குண்ட பாதிப்பு நமக்கு இருக்குது. அதில் வந்து பூஜா குமார் மேடம் சொல்கிற விஷயமும் சரி, அவங்க அந்த மீனவ சங்கத்திலேருந்து வந்து பேசுகிறவங்க சொல்கிற விஷயமும் சரி, ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். தீர்வு இல்லாத ஒரு விஷயத்தில் நம்ம இருந்துருக்கோம். சீக்கிரம் தீர்வு எடுத்து முயற்சி. கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் வந்து எந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 நிறைவேற்றப்பட்டது. சிஆர்இசட்டை செக்ஷன் 5 சொல்லியிருக்காங்க. அதை 1991 சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க. அந்த 91 சட்ட திருத்தத்தில் இந்த சிஆர்இசட் அப்படிங்கிற இந்த ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. அது வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டு கீழே கொண்டு வந்தாங்க. சிஆர்இசட் அப்படின்னா என்னென்னா, த ஏரியா ஆஃப் த லேண்ட் பிட்வீன் லேண்ட் அண்ட் சி, இதுதான் வந்து சிஆர்இசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடலுக்கும் அந்த நிலத்துக்கும் இடையில இருக்கிற அந்த சின்ன ஏரியாவை தான் நம்ம வந்து சிஆர்இசட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சிஆர்இசட்டை வேற விதமாக எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏரியா பிட்வீன் ஹை டைட் லைன் அண்ட் லோ டைட் லைன், அதாவது உயர்மட்ட அலைவீச்சுக்கும் கம்மியான அலைவீச்சுக்கும் இடைப்பட்ட அந்த சின்ன டிஸ்டன்ஸை தான் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படிங்கிற இதுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனை கடலில் இருந்து 20 கிலோமீட்டர் நிலப்பகுதிக்கு உள்ளே வந்தால் எவ்வளோ ஏரியா இருக்கோ அதை வந்து கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. மூணு விதமாக சொல்கிறாங்க. இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனில் கிரிட்டிக்கலி வல்னரபுள் கோஸ்டல் ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான கோஸ்டல் ஏரியாஸ்ன்னு ஒரு 7 ஏரியாவை சொல்கிறாங்க. அது என்னென்னா, முதல்ல சுந்தர்பன் மேங்குரோ ஏரியாஸ், அதாவது வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற சுந்தர்பன் மேங்குரோ காடுகள். அடுத்து சிலிக்கா அண்ட் பிட்டர் கனேகா அப்படிங்கிற ஏரியா ஒடிசாவில் இருக்குது, அதை சொல்கிறாங்க. மூணாவது மால்வன் அப்படிங்கிற ஏரியா மகாராஷ்டிராவில் இருக்குது, அதை சொல்கிறாங்க. நாலாவது கர்வார் அண்ட் குண்டார்பூர் அப்படிங்கிறது வந்து கர்நாடகாவில் இருக்குது. அடுத்து வெம்பநாடு அப்படிங்கிற ஏரியா கேரளாவில் இருக்குது. அடுத்து கொரிங்கா, ஈஸ்ட் கோதாவரி, கிருஷ்ணா டெல்டா, இதெல்லாம் வந்து ஆந்திரப்பிரதேசில் இருக்குது. வேற தமிழ்நாட்டில் கல்ஃப் ஆஃப் மன்னார், அந்த மன்னார் வளைகுடா, இந்த 7 பகுதியையும் ரொம்ப கிரிட்டிக்கலான பகுதி அப்படின்னு இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனில் சொல்கிறாங்க. அது போக இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் இருக்குல்ல, இதை வந்து 4 ஜோனாக பிரிக்காங்க, 4 ஏரியாவாக பிரிக்காங்க. சிஆர்இசட் 1 என்னென்னா, பிட்வீன் ஹை டைட் லைன் அண்ட் லோ டைட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயர்மட்ட அலைவீச்சுக்கும் தாழ்ந்த அலைவீச்சுக்கும் இடைப்பட்ட அந்த சின்ன டிஸ்டன்ஸை சிஆர்இசட் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆக்சுவலாக என்னெல்லாம் இருக்குன்னா, மேங்குரோ காடுகள் இருக்கும், ரெயின் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கும், நேஷனல் பார்க் இருக்கும், இந்த பவளப்பாறைகள் இருக்கும். இந்த இடத்துல எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது மைனிங்காக இருக்கட்டும், வேறு வந்து பில்டிங் கட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல. அதுபோக அட்டாமிக் ரிசர்ச் பண்ணுறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்க, அட்டாமிக் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து சிஆர்இசட் 2 அப்படிங்கிற ஏரியா வந்து ஏற்கனவே கடற்கரை ஓரத்தில் கொஞ்சம் டெவலப் ஆன ஏரியா இருக்கும்ல, இந்த பட்டினப்பாக்கம், இந்த பாக்கம் பட்டினம் அப்படின்னு வரக்கூடிய ஏரியாவெல்லாம் டெவலப் ஆகிருக்கும், மீனவ குடும்பங்கள்லாம் இருப்பாங்க. இந்த ஏரியாவெல்லாம் சிஆர்இசட் 2க்குள்ளே கொண்டு வருவாங்க. இங்கே ஏற்கனவே பில்டிங்ஸ்லாம் இருக்கும், சின்ன சின்ன பில்டிங்காக இருக்கும், அதை ரெனோவேட் பண்ணுறதுக்கு இவங்க அனுமதி கொடுப்பாங்க, மறுபடியும் கெட்டி இது பண்ணுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. வேற சிஆர்இசட் 3, இது வந்து சிஆர்இசட் 1 சிஆர்இசட் 2 இந்த ரெண்டு பகுதியிலையும் வராத சில அர்பன் ஏரியாஸ் நகர பகுதிகள்னு இருக்கும், அந்த நகர பகுதிகளை இப்போ சிஆர்இசட் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அக்ரிகல்ச்சரு, சீவேஜ் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் இங்கே பார்ப்பாங்க. அடுத்து சிஆர்இசட் 4 அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறாங்க. இந்த இடம் எதுலானா, அந்தமான நிக்கோபார் தீவுகள் இருக்குல்ல அந்த இடம், லட்சத்தீவுகள்னு சொல்லக்கூடிய இடம். வேற வந்து சின்ன சின்ன தீவுகள், நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான சின்ன சின்ன தீவுகளை சிஆர்இசட் 4 அப்படிங்கிற இதை 4 பிரிக்காங்க. இந்த இதில் சிஆர்இசட் 4ல வந்து
200 meters கடல் கரையிலிருந்து 200 meters இந்த பக்கம் வரைக்கும் இதை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க CRZ-4 அப்படின்னு. இப்போ மீனவர்கள் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா CRZ-2 இந்த இடத்துல மீனவர்களுக்கான முழு உரிமை எல்லாமே இருக்குது. இந்த CRZ-2 மீனவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு தேவையான அந்த மீன்பிடி துறைமுகங்கள், வேறு அவங்களுக்குன்னு தனி வீடு, மீனை வந்து பிடிச்சி ரெஃப்ரிஜரேஷன் பண்ணக்கூடிய இடம், இதெல்லாம் இந்த CRZ-2 வரும். இது இங்கே வந்து மீனவர்களுக்கான முழு உரிமை இந்த இடத்துல தான் இருக்கு. இப்போ வந்து கடலோர மக்களுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கணும்னா, அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகாத ஒரு நிலையில தான் நம்மளுடைய சூழ்நிலையில் அமைஞ்சிட்டே இருக்கு. கடலோர மக்களுக்காக அவங்க கேட்கறது என்ன, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன, அதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அவங்க கேட்குறது மீன்பிடி துறைமுகம் தான் கேட்குறாங்க, நம்மகிட்ட கேட்குறத மட்டும் நம்ம வந்து மக்களுக்கு செய்கிறது இல்லை. கேட்காத விஷயங்களெல்லாம் நம்ம அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்கள என்ன பண்ணுறோம், துன்பப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும் ஒழிய அவங்கள இன்பப்படுத்தி பார்க்குறதுக்கு நம்ம வந்து எந்த திட்டங்களையும் வந்து டக்குன்னு செய்ய மாட்டோம். அதாவது வந்து நல்ல விஷயமா ஒரு விஷயங்கள் வந்து குளைச்சல் மீன்பிடி துறைமுகத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு வரீங்க, சந்தோஷமான ஒரு விஷயம். இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க மீன்பிடி துறைமுகம் தான் அவங்க கேட்குறது, வேற என்ன நம்மகிட்ட கேட்குறாங்க, எனக்கு மீன்பிடி துறைமுகம் அமைச்சு கொடுங்க, எனக்கு வந்து மீனை பதப்படுத்துறதுக்கு வந்து ஃப்ரீசர் எடுத்து கொடுங்க அமைச்சு கொடுங்க, அதை தானே நம்மகிட்ட கேட்குறாங்க. நாங்கள் பூர்வீகமாக இருந்துகிட்டு இருக்க இடத்த நீங்கள் எங்களை காலி பண்ண சொல்லாதீங்க அப்படின்னு தானே கேட்குறாங்க. அதுக்கு வந்து குடியிருப்பு மாற்று வாரியம் அமைச்சு கொடுக்கறதுல என்ன குறைஞ்சி போயிருக்கிறோம் நம்ம, அதை செய்யாமல் அவங்கள மேலும் மேலும் வஞ்சிக்கிறதுங்கிறது வந்து அது நல்ல விஷயமா இல்லை. எத்தனையோ மக்கள் வந்து இலங்கை இராணுவத்தினால சுட்டு கொல்லப்பட்டு இருக்காங்க, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் கடல்வாழ் மக்கள் வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து பெருங்கொண்ட பிரச்சனையை அவங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த கடல் நீர்மட்டம் உயர்றதுனால அவங்களோட முழு குடியிருப்பு உயிரும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் இருக்கும். அவங்களுக்கு வந்து மீன்பிடி துறைமுகம் தமிழ்நாடு ஃபுல்லாமே, தமிழ்நாட்டில் மீனவர்கள் அதிகமாக உள்ள இடங்களில் மீன்பிடி துறைமுகம் வந்து நமக்கு அமைச்சு கொடுக்கணும். அதை வந்து அரசாங்கமாக எடுத்து செய்யணும். ஒரு குளைச்சல் மட்டும் போதாது, அது பூர்வீகமாக உள்ள இடம் குளைச்சலுங்கிறது. இப்போ புதுசாக நம்ம எத்தனை மீன்பிடி துறைமுகம் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து கூடியிருக்கும். அது போக அவங்களுடைய ஒரு உழைப்பு அது வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துடும். அது போக பல வகையான மீன்கள் வந்து அவங்க பிடிச்சி வராங்க, அந்த மீன்களை பதப்படுத்துறதுக்கு ஒரு இது இல்லை. அப்போ மீன்பிடி துறைமுகம் நீங்கள் ஆரம்பித்தா மட்டும்தான் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். ரெண்டாவது, அவங்களுடைய மீன்களை கொண்டு போய் செல்கிறதுக்கு அந்த வகையான ரோடுகள் சரியாக கிடையாது. அதனால் மீன்பிடி துறைமுக சாலை, மீன்பிடி துறைமுக சாலைங்கிறது வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த துறைமுக சாலை வந்து கடலை ஒட்டி வந்துக்கிட்டு இருக்கும், அதை நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த துறைமுக சாலையுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியம் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த ரோடு வந்து சாதாரண ரோடு மாதிரியே கிடையாது, அதை வந்து கடல் நீர் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ரோடு அது. மீனவர்களுக்கு முழுக்க முழுக்க சொந்தமான ஒரு ரோடு அது, மீன குடியிருப்புகளை தான் கவர் பண்ணி போகும் அந்த ரோடு. அதுக்கப்புறம் மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற ஒரு ஸ்கீமை வந்து சீக்கிரம் பண்ணி கொடுங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும் போது நாட்டுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செய்யுங்க. அதை கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். மீனவர்களுக்கு வந்து ஒரு நீண்டகால குடியிருப்பு திட்டம் வந்து டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ணணும்னு இருக்கிற இது வந்து சட்டத்திலேயே சொல்லுது. ஸோ இது வந்து மீனவர்கள் கேட்டு அரசாங்கம் வந்து மீனவர்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டிய திட்டம் இல்லை. இந்த திட்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த கோஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் நம்ம சொல்கிற பிளான் வந்து ஒரு முழுமையான பிளானாக இருக்கும். இது வந்து அக்செப்ட் பண்ணதுக்கான கடல் மட்ட உயர்வை வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணலைன்னா இது வந்து ஒரு ரியாலிட்டி இல்லைன்னு இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. இது வந்து ஒரு வார்னிங். இந்த வார்னிங்கை வந்து நம்ம உள்வாங்கி எப்படி வந்து நம்மளே காப்பாற்றிக்க முடியும்னு இருக்கிற பேர் தான் வந்து அரசாங்கம் இறங்கணும். திட்டமிடலில் கூட
கூட இப்போ இந்த கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான் அவங்க செய்ய போறாங்கன்னா அதுல வந்து சி லெவல் ரைஸ் இம்ப்ரூவ் பண்ணாத ஒரு கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான் வந்து ஒரு எஃபெக்டிவான பிளானா இருக்க முடியாது. அதே மாதிரி மேடம் சொல்லும்போது நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும், அவங்க சொன்ன விஷயத்துல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து மேடம் வந்து வரிசையா வச்சுட்டே வந்தாங்க. அந்த பாயிண்ட்ல முக்கியமா வந்து கோஸ்டல் ஏரியால வந்து அதான் வந்து உயர்த்தாத ஒரு ப்ராஜெக்ட், கோஸ்டல்ல வந்து கடலோர பகுதியை உயர்வுபடுத்தாத ஒரு ப்ராஜெக்ட் வந்து அது ஃபெயிலியர் தான் அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமா அவங்க பதிவு பண்ணாங்க. அதை வந்து முழுக்க முழுக்க கோஸ்டல் ஏரியாவை உயர்த்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை தான் நம்ம ரெடி பண்ணணுமோ ஒழிய சும்மா கடல் மட்டத்திலேயே ரோடு போட்டுட்டு போகிறதுல வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதை எல்லா முறையும் எல்லா அரசாங்கங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த கடல் நீர் வந்து உயருது, இதுக்கு அண்டைய நாடுகளில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் சப்ஜெக்ட். இப்போ இந்த சப்ஜெக்ட் இப்படியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு என்னென்ன நாடுகளில் எப்படி எப்படி இதுக்கு வந்து அந்த பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க. ஒரு ஒயிட் கலரில் ஒரு சுவர் இருக்கும், இந்த சுவர் வந்து என்னென்னா கடலை வந்து கடல் நீரை உள்ளே வரவிடாமல் தடுக்கிற ஒரு பேரிகார்டோட சேர்ந்தது. இது வந்து இது தனி செப்பரேட்டாக அந்த போய்கிட்டு இருக்கோம் இந்த லைன். இது இந்தியா ஃபுல்லாகவே பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்டில் இருக்குது.
பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொன்னாங்க. அதான் வந்து இது தமிழ்நாட்டை மட்டும்தான் பாதிக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அது மேலே இருந்து எல்லா மாநிலங்களும் பாதிச்சுட்டு வருது. தான் இந்தியாவில் மட்டும் அந்த கடலோர பகுதியில் இருந்தாங்கிறத இப்போ சொல்லுவாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த பக்கத்துலேருந்து பார்த்தோன்னா, கிழக்கு பக்கத்துலேருந்து அப்படியே ஈசிஆர் ரோடு வழியாக பார்த்தோன்னா, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு, தமிழ்நாடுக்குள்ளே வந்து யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரி, அதுக்கடுத்து கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத். இந்த மகாராஷ்டிராவில் வந்து யூனியன் பிரதேசமான டாமன் அண்ட் டையூ அப்படிங்கிறதும் வரும், அதுபோக தாத்ரா நகர் ஹவாலி அப்படிங்கிற யூனியன் பிரதேசமும் வரும். இப்போ இவ்வளோ யூனியன் பிரதேசங்களும் இவ்வளோ மாநிலங்களும் முழுக்க சுற்றி வருது. இப்போ இதில் வந்து கேரளா இருக்கலாம், கேரளாவில் ஆல்ரெடி அவங்க ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரோடு வந்து எப்படின்னா, கடல் மட்டத்துக்கு தான் போட்டுக்கிட்டு வராங்க. ஈசிஆர் அவங்க டபிள்யூசிஆர் பண்ணிட்டு வராங்க. அதனால கடல் நீர் வந்து கடல்ல இருந்து உள்வாங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அமுல்படுத்துறது வந்து நல்ல விஷயமா இல்லை. அந்த ரோடை ஒட்டி கண்டிப்பாக அந்த வே வந்து கண்டிப்பாக வரணும், உயர்வான ஒரு திட்டுகள் வரணும். வந்தால் தான் அந்த கேரளா மாநிலம் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் வந்து இன்னும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுங்கிறத வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. கடலோர மாவட்டங்களில் வந்து ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்குன்னு பதிவு பண்ணிட்டு வராங்க. ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக நீங்கள் அமுல்படுத்துங்க. அமுல்படுத்திட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். இப்போ சார் பதிவு பண்ணியிருந்ததில் பார்த்தீங்கன்னா, உயர் அலை வீச்சு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது வழியே தான் தண்ணி உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து உயர் கடல் மட்ட வீச்சு அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை உள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. மக்களை வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். மக்களை அது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பலகீனமாக இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிடலாம். அதாவது இதெல்லாம் ப்ராஜெக்ட் வந்து அந்த நாட்டில் பண்ணியிருக்காங்க, இந்த நாட்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம். ஆனால் நம்ம நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம மூதாதையர்கள் அப்படிங்கிறத வந்து தவற விட்டுட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதாவது நம்மளுடைய மூதாதையர்களான சேர சோழ பாண்டியர்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய பிரில்லியண்ட்டாக இருந்திருக்காங்க. அதை காப்பி அடித்து தான் இப்போ எல்லா பக்கமும் ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு இந்தியாவை வந்து பரத கண்டத்தில் உள்ள நிறைய சப்ஜெக்டுகளை வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு இங்கேருந்து போகிறது தான் அந்த ப்ராஜெக்ட்லாம். அதாவது வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, சோழமண்ணை வந்து கல்லணை அமைச்சு கொடுத்தவுடைய ரகசியம் 2000 வருஷத்துக்கு முன்னுக்கிட்டே அவங்க கல்லணை அமைச்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் கூட ஒரு 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 சின்ன இது கூட கிடையாது, ஃபால்ட் இல்லாத அளவுக்கு அவங்க வந்து அந்த கல்லணை அமைச்சிருக்காங்க. அந்த அமைப்புடைய ரகசியங்கள்லாம் வந்து நிறைய நீங்கள் யூடியூப்ஸில் பார்த்துருப்பீங்க. அதான் வந்து நீரோட வேகத்தை கல் வச்சு குறைச்சி அதுக்கு மேலே கல் அடுக்கி அதுக்கு ஊடையில் ஒரு சாந்தம் வந்து ரெடி பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்ல ஒரு டெக்னாலஜி. ஆனால் அந்த சாந்து என்னது அப்படிங்கிறத வந்து இன்னும் வந்து சொல்லாமல் போன ஒரு விஷயம். இது வந்து இது நம்ம ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் இருக்குது. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கல்லணை மட்டும்தான் அப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலோர மாவட்டங்களில் நிறைய விஷயங்களை பண்ணி விட்டு போயிருக்காங்க. அது கல்லணை ஒன்று,
மாமல்லபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கடலோர கடல் சார்ந்தாக இருக்குது, ஏதாவது டேமேஜ் ஆகுதான்னு பாருங்கள். அப்புறம் திருச்செந்தூர் கோயில் அது பாருங்கள், கடல் மட்டத்திலிருந்து கருவறாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அங்கே கடல் மட்டத்துக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மீட்டர் கூட டிஸ்டன்ஸ் இல்லை, கோயில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்படி வந்து அமைச்சிருக்காங்க, எவ்வளோ 1000 வருஷமாக இருக்குங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கி நேற்று கட்டினது இல்லை. அதோட கோபுரத்தோட ஹைட்டு நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 150 அடிக்கு மேலே இருக்குது, ஃபீட்டுக்கு மேலே இருக்குது. இப்போ இந்த கடல் மட்டும் வந்து பலகீனமாக இருக்குது, அதனால் இந்த செவருடைய இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு தூக்கி தூர வச்சுருக்கவங்கலாம் இதெல்லாம் ஒரு அத்தாட்சியாக இருக்குது. இந்த கடல் மட்டத்தில் வந்து தாங்காது இந்த மாதிரி ரோடு அமைச்சனா அப்படின்லாம் நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி திருச்செந்தூர் கோயில் என்ன ஹைட்டில் இருக்குது, அந்த கோயிலுடைய கோபுர கலசம் என்ன ஹைட்டில் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நம்ம மூதாதையர்கள் எவ்வளோ பெரிய பிரில்லியண்டாக இருந்திருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதுபோக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் உள்ள அம்மன் கோயில், பழைய கோயில், இதெல்லாம் வந்து பல 1000 வருஷங்களுக்கு முன்னுக்குட்டி உள்ள கோயில்கள். இன்றைக்கி வரைக்கும் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இருக்காது. என்ன காரணம்னா நம்ம மூதாதையர்கள் போட்ட டெக்னாலஜி தான் இன்றைக்கி வந்து எல்லா பக்கமுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அதை தான் நம்ம செய்யணும். அதாவது வந்து நம்ம நாட்டில் உள்ள இளைஞர்கள் வந்து நிறைய வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்களை நம்ம நாட்டில் உள்ள சயின்டிஸ்ட்டை கொடுத்து அது முறப்படியாக செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். பழைய டெக்னாலஜியை நம்ம வந்து இதுக்கு கொண்டு வரணும். நம்ம மூதாதையர்கள் விட்டுட்டு போன டெக்னாலஜியை இதில் கொண்டு வரணும் கண்டிப்பாக. அது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது.